நார்னியா, லயன் கிங், மடகாஸ்கர் உள்ளிட்ட பல ஹாலிவுட் திரைப்படங்களில் மனிதர்கள் இல்லாமல் விலங்குகளை தங்களது பகுதிகளை ஆட்சி செய்வதை நாம் கண்டிருப்போம். அதுபோல உலகம் முழுவதையும் மனிதர்கள் ஆக்கிரமித்து தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள போதிலும் இன்றும் உலகில் மனிதர்களுக்கு நோய் என்று சொல்லி ஒரு சில தீவுகளை விலங்குகளும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளன. அவற்றில் அந்த விலங்குகள் தங்களின் ராஜ்யத்தை நடத்தி வருகின்றன. அவ்வாறு விலங்குகள் ஆளும் ஆச்சரியமான தீவுகள் சிலவற்றை குறித்து காணலாம். பாம்பு தீவு. இவ்வுலகில் மனிதர்கள் செல்ல அஞ்சும் பகுதிகள் சில இருக்கின்றன. அவற்றில் முக்கியமானது நாகராஜாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பாம்பு தீவு. பிரேசில் அருகே அட்லாண்டிக் பெருங்கடலில் சுமார் 430,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட தீவு அமைந்துள்ளது. இந்த தீவில் கொடிய விஷத்தன்மை உள்ள பாம்புகள் மட்டுமே அதிகளவில் வசிக்கின்றன. இந்த தீவில் நீங்கள் கால் வைக்கும் ஒவ்வொரு 3 அடிக்கும் ஒரு பாம்பு ஊர்ந்து சென்று கொண்டிருக்கும் என்றால் இதன் விபரீத்தை யோசித்து பாருங்கள். இதனால் இந்த தீவிற்குள் மனிதர்கள் செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொமோடோ தீவு. டொமேட்டோ இல்லைங்க, கொமோடோ தீவு. இந்தோனேஷியாவின் 350 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய தீவு கொமோடோ தீவு. இந்த தீவில் கொமோடோ டிராகன்கள் எனப்படும் உலகின் மிகப்பெரிய பல்லி இனம் வசித்து வருகிறது. இந்த வகை டிராகன்கள் இந்த தீவில் தான் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதால் இந்த டிராகன்களுக்கு கொமோடோ டிராகன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. சுமார் 10 அடி நீளம் வரை வளரக்கூடிய இந்த டிராகன்கள் சிறுவர்களை அதிவேகமாக வேட்டையாடி உண்ணும் திறன் படைத்தவை. இதன் காரணமாக இங்கு மக்கள் யாரும் வசிப்பதில்லை. அதே சமயம் தகுந்த பாதுகாப்போடு இந்த தீவில் சுற்றுலா பயணிகள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஓகுனோஷியா தீவு. ஜப்பானில் உள்ள ஓகுனோஷியா தீவை எல்லோரும் ராபிட் தீவு என்று அழைக்கிறார்கள். காரணம், இந்த தீவில் வாழும் முயல்கள். இந்த பகுதியில் அவ்வளவு முயல்கள் இருப்பதற்கு பின்னால் சுவாரஸ்யமான காரணமும் உள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன் இந்த தீவில் ரசாயன ஆயுதங்கள் செய்யும் ஆலை ஒன்றில் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தினால் வெளியேறிய நச்சுவாயு இந்த தீவு முழுவதும் பரவியது. அந்த நேரத்தில் இந்த ஆய்வுக்கூடத்தில் இருந்த முயல்கள் இந்த தீவிற்குள் தப்பிச் சென்றன. பின்னர் பல வருடங்கள் கழித்து கதிர்வீச்சு குறைந்த பின்னர் ஆய்வாளர்கள் மீண்டும் இந்த தீவிற்கு சென்றபோது அங்கே முயல்கள் பல்கி பெருகியிருப்பதை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் அவை அனைத்துமே மனிதர்கள் நெருங்கி பழகின. இதனால் இந்த தீவை சுற்றுலா பகுதியாக மாற்றியுள்ளது அரசாங்கம். தற்பொழுது சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கும் இடமாக இது உள்ளது. சீல் தீவு. தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் வெறும் 5 ஏக்கர் பரப்பளவே கொண்ட சின்னஞ்சிறிய தீவு தான் சீல் தீவு. இந்த தீவு பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான சீல்களின் வாழிடமாக உள்ளது. மேலும் இந்த தீவை சுற்றிலும் சீல்களை வேட்டையாடை துடிக்கும் சுறாக்களின் நடமாட்டமும் உள்ளது. அதே போல சிறு சிறு திமிங்கலங்களின் உணவுக்காக இந்த தீவை சுற்றி வருகின்றன. இத்தனை அபாயங்கள் சூழ்ந்துள்ளதால் மனிதர்கள் மட்டுமல்லாமல் வேறு சில கடல்வாழ் உயிரினங்களும் இந்த தீவிற்கு செல்வதே இல்லை. ராம்ரி தீவு. பர்மாவை ஒட்டி இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள 1350 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய தீவு ராம்ரி தீவு. இந்த தீவின் மேற்கு பகுதி முழுவதும் ராட்சச முதலைகள் மட்டுமே ஆக்கிரமித்துள்ளன. கடந்த 1945 பிரிட்டன் கடற்படையின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் 1000 ஜப்பானியர்கள் இந்த தீவிற்குள் செல்லும் நிலை ஏற்பட்டது. இறுதியில் வெறும் 20 ஜப்பானியர்கள் மட்டுமே உயிர் பிழைத்தனர். மீதம் 980 பேரும் முதலிடம் சிக்கி உயிரிழந்தனர். இதுவரை உலகில் மற்ற எந்த விலங்குகளாலும் இவ்வளவு வீரர்கள் ஒரே நேரத்தில் உயிரிழந்ததில்லை. பிரிட்டன் கடற்படை சமாளிக்க முடிந்த ஜப்பான் வீரர்களால் பாவம் இந்த முதலைகளை சமாளிக்க முடியாமல் போனது. பூனைகள் தீவு. தெற்கு ஜப்பானை ஒட்டியுள்ள டஷிரோ ஜிமா என்ற தீவை பூனைகள் தீவு என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் இந்த தீவில் மனிதர்களை விட பூனைகளே அதிக எண்ணிக்கையில் வசிக்கின்றன. முன்பு இங்குள்ள தீவுகளில் பட்டு உற்பத்தி செய்யப்பட்டது. பட்டு தயாரிப்புக்கு முக்கிய எதிரி எலி. எலியை அழிக்க பூனைகள் வளர்க்கப்பட்டன. இந்த தீவில் பட்டு உற்பத்தி நின்று போனதால் அங்கு வசித்த மக்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். ஆனால் அவர்கள் வசித்த பூனைகள் அங்கேயே பல்கி பெருகின. பூனைகளை யாரும் தொந்தரவு செய்வதில்லை. மேலும் இங்குள்ள 12 தீவுகளில் பூனைகளுக்கென்று தனி கோயில்கள் அமைந்துள்ளன. வழிபாடுகளும் நடக்கின்றது. நம் நாட்டில் பூனைகள் குறுக்கே போனால் போகும் காரியம் தடைபடும் என்பார்கள். ஆனால் ஜப்பானிலோ மனிதர்கள் செல்ல பூனை குறுக்கே சென்றால் அதிர்ஷ்டம் தேடி வரும், பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம்.